கிரிக்கெட்டு ஒரு விளையாட்டு, அவ்வளவுதான் நீங்க பார்த்தது. இப்ப நான் அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டேன்னு சொல்லட்டுமா, என்டையர்லி டிஃபரெண்ட் ஆன ஒரு ஆங்கிள் சொல்லட்டுமா. அதுக்கு கிரிக்கெட் என்ன, ஒத்தன் ஆட வந்தா, ஒத்தன் பந்து போட வந்தா, ரெண்டு பேர் வந்தது கரெக்ட் நியாயம். பத்து பேர் கிரவுண்டுக்கு எதுக்கு வந்தான் சார்? எந்த விளையாட்டா இருந்தாலும் ஒண்டிக்கு வேண்டிதானே சார் நியாயம். புறப்பட்டால் அவனை ஒழிக்க வேண்டும் என்று பத்து பேர் புறப்படுவார்கள். இதுதான் இந்த உலகத்தின் இயற்கை. யாராவது ஒருத்தர் இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு புறப்பட்டா அவனை ஒழிக்கணும்னு பத்து பேர் நிப்பான். இதுக்கு அப்புறம் வாழ்ந்து காட்டணும், நம்மளை வீழ்த்துறதுக்கு பத்து பேர் தயாரா இருப்பான், அதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்து காட்டணும். இப்ப கிரிக்கெட்டுக்கு இன்னொரு கோணம் சொல்லட்டுமா, என்ன, ஒருத்த பந்து போட்டான், ஒருத்த ஆட வந்தான், ஒருத்த பந்து போட வந்தான், ரைட்டு, பத்து பேர் ஒழிக்கணும்னு வந்தான், சரி ரைட்டு. பத்தாயிரம் பேர் ஏன் வந்தான்? ஒரு வேலை வெட்டி இருந்தா பத்தாயிரம் பேர் வருவாங்க. இந்த பத்தாயிரம் பேர் என்ன பண்றான்னு பாருங்க. ஜெயிச்சாலும் கத்துறான், தோத்தாலும் கத்துறான். ஏதாவது ஒரு கொள்கை ஒண்ணு, ஜெயிச்சா கத்து தோத்தா உம்முன்னு, இல்ல நீ தோத்தா கத்து ஜெயிச்சா உம்முன்னு, ஜெயிச்சாலும் கத்துறான் தோத்தாலும் கத்துறான், அவுட் அவுட்னு கத்துறான், சிக்ஸர் சிக்ஸர்னு கத்துறான், எல்லாம் கத்துறான். அவன் கத்தணுன்ற முடிவோட வந்திருக்கிறான். எப்படின்னா தெருநாய் எதுக்கு குலைச்சாலும் குலைச்சிக்கிட்டே தான் இருக்கும், அது மாதிரி கத்தணுன்ற ஐடியாவோடய வந்திருக்கிறான். ஒருவர் புகழடைந்தாலும் அவரை பற்றி உலகம் பேசிக் கொண்டிருக்கும், ஒருவர் இகழடைந்தாலும் அவரை பற்றி உலகம் பேசிக் கொண்டிருக்கும். ஒரு பழைய சினிமா பாட்டு இருக்கு, வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் ஏசும் பையகம் இதுதான். கிரிக்கெட் ரெண்டு சொன்னேன், முதல்ல என்ன சொன்னேன், பத்து பேர் ஒழிக்க வந்தால் ஜெயிக்கணும், ரெண்டாவது என்ன சொன்னேன், பிறருடைய விமர்சனத்தால் பாதிக்கப்படக்கூடாது. இப்போ மூணாவது ஒன்று சொல்கிறேன் பாருங்க, இவன் ஆட வந்தான், அவன் போட வந்தான், பத்தாயிரம் பேர் கத்த வந்தான். இந்த பத்தாயிரம் பிசாசும் அவுட் ஆகாத போது அவுட்டுன்னு கத்தும், பார்த்துருக்கீங்களா? அதாவது அந்த ஸ்டெம்பில் பால் பட்ட மாதிரி தோணும், ரொம்ப தள்ளி நின்று பார்க்கும்போது. அவன் அவுட் ஆகலை, அவன் அவுட் ஆகலைன்னு அவனுக்கு தெரியும், யாருக்கு, பிளேயருக்கு தெரியும். இந்த பத்தாயிரம் பிசாசு ஜெயிச்சு நம்ம அவன் சொத்து கொல்ல போகிற மாதிரி அவுட்டு 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 எல்லாம் கத்தும். நீங்கள் அந்த நேரத்தில் இந்த கிரிக்கெட் பிளேயர் முகத்தில் இந்த வீடியோ கேமராவை வச்சிங்கன்னா 1.5 லிட்டர் விளக்கண்ணே பிடிக்கலாம். ஏன் இப்போ சோகமாக இப்படியே நிற்பான். அப்புறம் அம்பையர் சொல்லணும் இல்லை, அம்பையரில் நல்லவன் இருப்பான், இல்லை நல்லவன் எல்லாமே இருப்பான், அம்பையரில் அவன் நாட் அவுட் அப்படின்னு சொன்ன உடனே இந்த 10,000 பிசாசும் புஸ்ன்னு அடங்கி அப்படியே உட்கார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 10,000 அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த், எண்ணிக்கையில் எவ்வளோ ஜாஸ்தி. ஒரே ஒரு பிளேயர் அல்லது ஒரே ஒரு அம்பையர் நியூமரிக்கல் எவ்வளவு பெரிய பலவீனம். ஒத்த ஆளு, இப்ப ஒத்த ஆளு முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு இருக்கிறான், ஒத்த ஆளு ஒரு வார்த்தையை சொல்றான், 10,000 பிசாசு செஞ்சு கத்துச்சு, ஆனா அம்பையர் வந்து நாட் அவுட் சொன்ன உடனே எல்லாம் அப்படியே அடங்கி போச்சு. எவ்வளவு பெரிய உண்மை அதுல இருக்கு அப்படின்னா, அசத்தியத்தின் குரல், அதர்மத்தின் குரல், பொய்யின் குரல் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாலும் தர்மத்தின் சத்தியத்தின் ஒற்றை மெல்லிய குரலுக்கு முன்பு அதர்மம் அடங்கி ஒடுங்கி உட்கார்ந்து விடுகிறது. நாலாவது, ஒருத்தன் ஆட வந்தான், ஒருத்தன் போட வந்தான், பத்து பேர் வேடிக்கை பார்க்க ஒழிக்க வந்தான், 10,000 பேர் வேடிக்கை பார்க்க வந்தான், எல்லாம் கரெக்டு. நான் சொன்னதில் ஒரு சின்ன திருத்தம், இவனை ஒழிக்கிறதுக்கு பத்து பேர் வந்தான்ல, ஆமாம், பத்து பேர் இவனை ஒழிக்கிறதுக்கு தேவையே இல்லை, ஒரே ஒரு ஆள் போகிறோம். யார் சொல்லுங்க பாப்போம், ஒரே ஒரு ஆள். இவன் கூடவே கூட்டி வந்தான் பாருங்க, கூட ஆடுறதுக்காக ஒரு பய, அவன் போதும். ஏன் ஓடப்படாத நேரத்தில் ஓடி இவனை உள்ளே இழுத்து விட்டுட்டு அப்புறம் அவன் போய் சேஃபாக நின்றுடுவான், அப்புறம் இவன் அவுட்டாக எழுவான். அப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சது வாழ்க்கையில், பெரிய தத்துவத்தை இப்போ சொல்கிறேன் பாருங்க, நம்மை எதிரிகள் தான் அழிக்க வேண்டும் என்பது இல்லை, பல சமயத்தில் நம்மவர்களே நம்மை அழித்து விடுவார்கள் என்பது வாழ்வின் மிகப்பெரிய ரகசியம். நமக்கு எனிமிஸே தேவையில்லை, நம்மால் நம்மளை கவுத்துருவோம். எப்படி ஜெயிக்கிறது, இத்தனையும் தாண்டி ஜெயிக்கும். இப்போ நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இதை வந்து கிரிக்கெட்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணலாம், எது வேணாலும் நடக்கலாம், ஆனால் கற்றுக்கொள்ளுதல்ங்கிற இயல்பு உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா, இந்த கற்றுக்கொள்ளுதல் தான் இம்பார்ட்டன்ட்டே ஒழிய கற்பித்தல் என்பது செகண்டரி, சொல்லிக் கொடுப்பது என்பது இரண்டாம் பட்சம், கற்றுக்கொள்ளுதல் தான் மிக முக்கியம். கற்றுக்கொள்ளுகிற இயல்பை நீங்கள் வளர்த்து கொண்டு விட்டால் எங்கிருந்து வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம்.